Hello friends, வணக்கம். இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு ப்ளூ டிசைன் ப்ளவுஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ப்ளவுஸ் லைனிங்லேயும் மார்க் பண்ணுறாங்க. கேன்வாஸ் தனியாக நம்ம அயன் பாக்ஸில் ஒட்டி நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதுலேயும் மார்க் பண்ணுறோம். அந்த மாதிரி வேண்டாம். நான் உங்களுக்கு இதில் மெஷர்மெண்ட் சொல்லலை, நான் உங்களுக்கு அதில் சொல்கிறேன், கேன்வாஸில் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ரெண்டுலேயுமே மெஷர்மெண்ட் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் இதுலேயும் மார்க் பண்ணிட்டு அதுலேயும் மார்க் பண்ணிட்டு லைனிங்கை போட்டு வெட்டணும்னு அவசியம் கிடையாது. அது ரொம்ப நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, ரொம்ப தப்பாது, தேவையில்லாத வேலை. அது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் கொடுக்கும். நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிடுறோங்க, இதுலேயும் மார்க் பண்ணிட்டு மறுபடியும் கேன்வஸ்லேயும் மார்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? எந்த அளவு ப்ளவுஸ் இருந்தாலும் சரிங்க. இன்னொன்று சொல்கிறேங்க, டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு பாடி மெஷர்மெண்ட்டோ மற்ற இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறீங்கன்னா, உதாரணத்துக்கு ஷோல்டர் 6 இன்ச்சுன்னா அதில் பாதி வைங்க, 3 வைங்க. இல்லை ரொம்ப அகலமாக இருக்குது 3னா 2.5 வைங்க. 2.5க்கு மேலே வச்சிங்கன்னா கீழே வந்து நம்ம 1 1/2 இன்ச் சேர்த்து வைங்க. இவ்வளோதான் ஃபார்முலா, நீங்கள் எதுக்குமே கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ரெண்டுலேயும் மெஷர்மெண்ட் தேவையில்ல, ஒன்றில் மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணும் போதும், சரிங்களா? மேலே வந்து 2 1/2 வச்சுருக்கேன், கீழே வந்து 2.5 வச்சுருக்கேன். கழுத்து அகலம் மேலே 2.5 வச்சுருக்கேன், கீழே வந்து 2.5 வச்சுருக்கேன். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இப்படி தான் பண்ணணும். கேன்வாஸில் நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இப்போ ரெண்டு வேலை பண்ணுறதுக்கு பதிலாக கேன்வாஸ் மட்டும் பண்ணுங்க போதும். நீங்கள் இதில் ஒரு டைம் மார்க் பண்ணிட்டு அதில் ஒரு டைம் மார்க் பண்ணிட்டு தேவையில்லை. ரெண்டாவது வந்து நீங்கள் லைனிங்கை வெட்டிட்டு திரும்ப கேன்வாஸில் வெட்டணும்னா அவசியம் கிடையாது. அதனால் ஒரு டைம் வெட்டிட்டிங்கன்னா அதில் வெட்டிட்டு நீங்கள் அயன் பாக்ஸில் நீட்டாக ஒட்டிட்டிங்கன்னா அப்படியே மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அப்படியே அழகாக அடிச்சு திருப்பிக்கலாம். இல்லைனா ரொம்ப டைம் எடுக்கும். இந்த இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் தான் எனக்கு ஆச்சு இந்த டிசைன் ரெடி பண்ணுறக்கு. எனக்கு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். பட் இந்த மாதிரி பழகிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு, சரிங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. இதை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. நமக்கு இந்த மாதிரி தான் டிசைன் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி கிளாத்தை வந்து அயன் பாக்ஸில் ஒட்டிக்குங்க. 1 1/2 இன்ச் மட்டும் வெட்டிட்டு சுற்றி வெட்டுங்க. 1/4 இன்ச் 1/4 இன்ச் அந்த அளவு மட்டும் விட்டுட்டு சுற்றியும் கட் பண்ணிடுங்க. ஓகே, ரெடி பண்ணிச்சு. அடுத்து இந்த கிளாத்தும் இதே மாதிரி 1 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு சுற்றியும் வெட்டிடுங்க. அந்த அவுட்டரில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க மார்க்குக்காக. அது வந்து நம்ம ஃபைனலாக நம்ம அடிக்கும்போது நமக்கு கண்டிப்பாக அந்த தையல் யூஸ் ஆகும். இந்த மாதிரி மார்க்கும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியும். பட் உங்களுக்கு சொல்கிறதுக்காக மார்க் போடுறேன். அடுத்து இதுலேயும் அப்படி தான், உள்ளே ஒரு தையல் போட்டுருங்க. நம்ம பைப்பிங் அடிப்போம் அதுக்கு, உள் பக்கம் பார்த்திங்கன்னா. ஸோ பைப்பிங் அடிக்கும்போது நம்ம வெளிப்பக்கம் வச்சு தான் பைப்பிங் அடிப்போம். அதனால் நமக்கு வந்து அந்த ஷேப் தெரியணுன்றக்காக நம்ம வந்து தையல் போடுறோம், சரிங்களா? அடுத்து பைப்பிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 கிளாத் எடுத்து கிராஸில் வெட்டுங்க. துணி வந்து பயாஸில் வெட்டணும், 1/2 இன்ச் அந்த அளவுக்கு பயாஸில். அந்த சுற்றியும் உள்பக்கம் வெளிப்பக்கம் நம்ம பைப்பிங் வைக்கணும். ஸோ அதுக்கு தேவையான கிளாத்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டிக்குங்க. நான் அடிக்கும்போது 10ஆம் போயிடுச்சு, திரும்ப ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள். நான் அடிக்கும்போது கொஞ்சம் 10ஆம் போயிடுச்சு. இது வந்து பைப்பிங் நம்ம குதிர ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க, ரொம்ப நீட்டாக வரும். பைப்பிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக வரும். ஸோ அதனால் இதை எப்போவுமே யூஸ் பண்ணிங்க. இல்லை உங்கள் குதிரை வந்து பைப்பிங் அடிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் எப்போ இந்த ப்ரெஷர் ஃபுட் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பைப்பிங் எப்படி அடிக்கணும்னு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி அவுட்டரில் நம்ம வந்து நம்ம 1/4 இன்ச் நான் கிளாத் வெட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 1/4 இன்ச் அளவுக்கு தான் நீங்கள் பிடிக்கணும். ஒரே மாதிரி பிடிக்கணும், 1 பக்கம் 1/2 இன்ச், 1 பக்கம் 1/4 இன்ச், 1 பக்கம் 1 இன்ச் பிடிச்சிங்கன்னா ஷேப் வராது, நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து
எந்த அளவுக்கு நம்ம கிளாத் விட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நீட்டாக அந்த கேன்வாஸ் எட்ஜில் அடிக்கணும். உள்ளே அப்படி தான், இப்போ நம்ம உள்ள இன்சைட் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, இங்கேயும் நம்ம அந்த தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, தையல்லே நீங்கள் அடிக்கணும் பைப்பிங். அந்த தையல்லே நீங்கள் நீட்டாக அடித்தப்பான் நீட்டாக வரும், ஷேப் நல்லா வரும். இல்லை அந்த ஸ்டிச்சிலேருந்து நீங்கள் லைட்டாக மாறினீங்கன்னா கண்டிப்பாக ஷேப் வராது. இப்போ நான் அடிக்கும்போது அந்த பைப்பிங் பத்தலாம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜாயின்ட் போடுறேன் பாருங்கள். அதனால் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வெட்டிக்கும் பைப்பிங்கெலாம் வந்து பத்தலாம் திரும்ப ஜாயின்ட் போட்டு அடிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் ரொம்ப. அது உங்களுக்கு அது வேலை செய்யும்போது டென்ஷனாகி கொடுக்கும், என்னடா பத்தாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை அந்த தப்பை பண்ண வேண்டாம், கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதை எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக பைப்பிங்க்கு ஒரு சில டிசைன் கிளாத்தெல்லாம் ஒன்று ஒரு பத்து தேவைப்படுதுன்னா ஒரு ரெண்டோ மூணோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அதான் பெட்டராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டெய்லியும் ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் டிசைனிங் சம்மந்தமாக. ஃப்யூச்சரில் ப்ளவுஸ் இந்த ஸ்டிச் எப்படி பண்ணுறது, கட்டை எப்படி கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இப்போதைக்கு டிசைனிங் மட்டும் நான் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நேரம் கொஞ்சம் பற்றாக்குறையினால. ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் டிசைனிங்கும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு ப்ளவுஸ் சம்மந்தமாக அப்லோட் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் வேறு டிசைனிங் சம்ம ஃப்ரோ வேறு டிசைனிங் சம்மந்தமாக நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். ஓகே, ரெடி பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க. இதே ரெடி பண்ணணும் பட் நம்ம பின்னாடி பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம வந்து பைப்பிங் குதிரை போட்டிருக்கிறதுனால பண்ணி பண்ணிக்கலாம். பட் இது ரெண்டு கிளாஸையும் எப்பவும் போல் நம்ம அட்டாச் பண்ணுறது தான், ரெண்டுமே ஒன்றா லைனிங்கையும் அதே ஒன்றா வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் சிம்பிள். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த கேன்வாஸ் நம்ம ரெடி பண்ணுற மெத்தட்லாம் இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. நம்ம ஒரு டைம் ஷேப் வெட்டிட்டு திரும்பவும் அதெல்லாம் தேவையில்லாத வேலை, இது ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த மாதிரி. அவ்வளோதான், நம்ம லைனிங் பக்கம் அடிச்சுட்டு போனுங்க, லைனிங் பக்கம் வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த நம்ம பைப்பிங் அடித்து தையல் மேலே அந்த தையல் போடணும், அப்போ தான் அந்த ஷேப் நீட்டாக வரும் அழகாக வரும். ரொம்ப பொறுமையாக அடிக்கும், இந்த கழுத்து அடிக்கும்போது மட்டும் ரொம்ப வேகம் வேண்டாம். வீடியோ கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டக்காகிற மாதிரி ஓடிட்டுருக்கோம், ஏன்னா அது கொஞ்சம் இதை மிஸ்டேக் ஆகிட்ருக்கு, அடுத்த டைம் சரி பண்ணிக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தையல் போட்டுக்கங்க நீட்டாக. பார்த்திங்களா, ரொம்ப சுலபமாயிடுச்சு, அடுத்து திருப்பிக்கலாம் அவ்வளோதான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஒரு டைம் அவுட்டரில் வெட்டிட்டு திரும்ப ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வேலை தானுங்க அதெல்லாம், இதனால் கிரிப்பாகவும் இருக்குது, ஏன்னா உங்களுக்கு உள்ள லைனிங் வந்துடுது, அது மேலே கேன்வாஸ் இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான், நம்ம உள்ளே வைக்கிற அந்த டிசைன் கிளாத்தை நம்ம ரெடி பண்ணலாம். அடுத்து ஷேப் நல்லா வந்திருக்கு பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. ஒரு ரெண்டு லைன் வெட்டிக்குங்க, நம்ம இந்த சமோசா ரெடி பண்ணுறதுக்கு சமோசா ரெடி பண்ணுவோம். சமோசா ரெடி பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஒரு மாதிரி மடிச்சு அடிப்போம். ஒரு டைம் க்ளோஸாக காமிக்கிறாருங்க, புரியலாம் உங்களுக்கு க்ளோஸை காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே, இந்த வீடியோ மட்டும் இதை ஐட்டம் ஸ்டக் ஆகிற மாதிரி போயிட்டுருக்கு, கண்டிப்பாக நான் அடுத்த டைம் சரி பண்ணி தரேன் உங்களுக்கு. ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம், நான் அதில் அப்படியே ஓனாக அட்டாச் பண்ணுறது அவ்வளோதான். அந்த ஷேப்பில் மேலே வந்து நம்ம ரவுண்டாக வெட்டியிருப்போம், அந்த ஷேப்லேயே ஓவனாக அழகாக வச்சுருங்க. அந்த எக்ஸ்ட்ரா கலர் அந்த பிசர் கிளாத்தை நம்ம கட் பண்ணிடுறோம், அதே மாதிரி இன்னொரு லைன் வைக்கிறோம். மேலே வந்து லேஸ் வச்சிடுறோம், அந்த பிசர் வந்து வெளியே தெரியக்கூடாதுக்கு அதை கவர் பண்ணுறதுக்காக வச்சிடுறோம். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நல்லா சூப்பரான ஒரு டிசைனுங்க, அது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ரொம்ப கசகசான்னு இல்லாமல் ஒரு ஒரு தெளிவான ஒரு சூப்பரான ஒரு டிசைனாக இருக்கும். ஃபைனலி அவ்வளோதான், மேலே வந்து அடித்து திருப்பிக்கலாம் லேஸ் ரெண்டு பக்கம் வச்சுட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் வந்திருக்கு.